சரி, முதற்கட்ட பார்வையை முன் வச்சிருக்கீங்க. திரு கிருஷ்ணசாமி அவர்களும் நம்மோடு இருக்கிறாரு. அதாவது இப்ப அதிமுகவுக்கு தேவை பதில் சொல்றதை விட ஒரு சுய பரிசோதனை தான். தொண்டர்களை அவங்களே அனுப்பி வச்சதா திரு கேசிபி வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்போ அவங்க உண்மையே அதிமுக கூடாரம் காலியாய் கொண்டுதான் இருக்கிறதா? அதிமுக கூடாரம் வந்து என்னைக்குமே காலியாகாதுமா. அதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருடைய இரத்தத்தின் இரத்தங்கள். அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்தவர்கள். அருமையண்ணன் அரசகுமார் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், புரட்சி தலைவி அம்மாவை போல ஒரு வலிமையான தலைமை, அம்மாவை வலிமையான தலைமை என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இன்றைக்கு அண்ணன் அரசகுமார் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அண்ணன் ஐபி அவர்கள் ஏன் இந்த ஒரு யோசனையை மூட் அவுட் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்திலே பாஜக காலு ஒன்று ஆரம்பித்து விட்டது. பாஜகவை 13 கட்சிகளால் மட்டுமே எதிர்க்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது அதிமுகவும் நம்மிடம் வந்துவிட்டால் பாஜகவை நாம் கருவறுத்து விடுவோம் என்கின்ற ஒரு பேராசை அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்திய நாட்டினுடைய மண்ணை காப்பாற்றுகின்ற மோடியை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய திட்டத்தையே அவர்கள் வகுக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் என்றைக்குமே வந்து மாற்று கட்சிக்கு போக மாட்டார்கள். திமுகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் போக மாட்டார்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் தோல்விகள்னால திமுக இந்த அழைப்பை விடுக்கல அப்படின்னு பாக்குறீங்க? திமுக 10 ஆண்டு காலம் பதவியில இல்லாமல் தானே இருந்தது, அழிந்தா போய்விட்டது திமுக. திமுக அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டுதானே இருந்தார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார், இப்பொழுது மரியாதைக்குரிய முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் இருக்கின்ற மிகப்பெரிய வேறுபாடு வழி வழியாக வந்த குடும்ப கட்சி அல்ல அதிமுக. இல்ல, ஒரு ஆதங்கம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சிறிய மாநகராட்சிகளையாவது கைப்பற்றி இருக்கலாம் அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கிறது அதிமுக தொண்டர்களிடையே. நீங்க ஒரு சாதாரண தொகுதியையாவது கைப்பற்றி இருக்க வேண்டாம் அதிமுக. நீங்கள் சத்யாலயா ராமகிருஷ்ணன் அருமையா சொன்னார் அன்றைக்கு கலைஞர் அவர்கள் சொல்றீங்களா, கலைஞர் அவர்கள் துறைமுகம் தொகுதியில் நின்ற போது தட்டு தடுமாறி குறைந்த வித்தியாசத்திலே தான் வந்தார். அப்பொழுது 11 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 96ல ஜெயலலிதா தோத்தே போனாங்களே, அந்த கணக்கு வராத பர்பூர்ல சொல்றேம்மா, நான் வர்றேன், அதுக்கு வர்றேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு புரியுது, நல்லா புரியுது. அதுதான் சொல்றேன், ஜெயலலிதா அவர்கள் 2 தொகுதியிலே போட்டி போட்டும் கூட தோல்வி அடைந்தார்கள். பிறகு காங்கேயத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள், அது வேறு சமாச்சாரம். நான் அதாவது தோல்வியும் வெற்றியும் இரு கண்கள், அரசியல்ல இரு கண்கள். அதனாலே வெற்றி பெறுகிறவர்களுக்கு வாய்ப்புகள் வருகிற போது வெற்றி தானாக வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அகில இந்திய அதிமுகவை தோற்கடித்தது திமுக அல்ல. திமுக கொடுத்த ஒரு திருமங்கலம் ஃபார்முலா எப்படி உருவானதோ அதுபோல் கோவை ஃபார்முலா கொலுசும் ஹாட் பாக்ஸும் தான் கொடுத்திருக்கிறது. நீங்கள் இலவசங்களை நோக்கி மக்கள் போவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்தந்த இலவசம் தனி டிபிட்டு எல்லாரும் தான் இலவசம் கொடுக்கங்க. இப்போது வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கறத அது கேலியான அழைப்பா பாக்குதா? கேலியான அழைப்பு இல்ல, தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஊர்ல வந்து படுங்கிற கதையா? நீங்க பிஜேபி வந்து சார் பயப்படுவாங்க, தோத்து போனவங்க தானே சார் பயப்படுவாங்க, வெற்றி கழிப்புல இருக்குன்னு மயக்கத்துல இருக்குன்னு ஓபிஎஸ் அறிக்கை விடுறாரு சார். நீங்க அவங்களுக்கு வந்து வெற்றி மயக்கமா அல்லது கழிப்பா அல்லது வந்து அதிமுக கலக்கமாங்கிறது அல்ல, அது தேர் இஸ் அண்டர் மைனிங் அண்டர் லைன் இஸ் கோயிங் இன் பிட்வீன் தட். அது என்னன்னு கேட்டா, பாஜக தமிழ்நாட்டுல கால் ஓடவே முடியாது, மலராது, நோட்டாவுக்கு கீழே தான் வாங்குவாங்கன்னு சொன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7% அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். 4.3 நகராட்சி மாநகராட்சியில் வந்திருக்காங்க. இஷ்யூ கிடையாது, பட் இப்போ வந்து அதிமுக வெர்சஸ் திமுகங்கிறது இஷ்யூ கிடையாது, திமுக வெர்சஸ் பிஜேபி இஷ்யூ. அதுல வந்து ஏடிஎம்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதாவதுமா ஏடிஎம்கே கூட்டும் பாஜக ஓட்டுகளையும் சேரும் போது கிட்டத்தட்ட 30-40% வந்துடுறாங்க. இவங்க 49% வந்திருக்காங்க. அவங்க தான் சேரலையே சார், சேரலாத சேரலன்னு நீங்க எப்படி சேரலன்னு சொல்றீங்க? இப்போ என்ன என்ன ரிசல்ட்? கைண்ட்லி ரிகலெக்ட் யுவர் செல்ஃப். அதாவது அண்ணாமலை என்ன சொல்றாரு, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தனித்தனி
பாராளுமன்ற தேர்தலிலே கண்ணியமிக்க ஓபிஎஸ் கண்ணியமிக்க இபிஎஸ் ஓடு அதிமுகவோடு பாஜக கூட்டணி நடத்தும் என்று முந்தா நாள் வந்து சொல்லிட்டார் அவர். அதுக்கு மேல என்ன பாண்டு கேக்குறீங்க நீங்க? அப்ப தோத்து போடுது யாரு? எங்க தோத்து போடுது? அண்ணா திமுக அதிமுக நட்பு சூடப்பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களே அப்ப பாஜக எதுக்கு அதிமுக கூட்டணி நாடுதுங்கிற கேள்வி எழுவலையா? நாடுதுங்கிற கேள்வி எல்லாம் இருவருமே ஒரு கூட்டணி, எந்த கூட்டணியில் தான் இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு கூட்டணியில் தான் ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்போ இப்ப தனித்தனியா ஸ்ட்ரென்த்தை பார்த்திருக்காங்க, இனிமேல் நாங்க கைகோர்த்து போவோம் அப்படின்னு தான் அண்ணாமலை சொல்றாரு. அந்த கைகோர்ப்பை தவிர்ப்பதற்காக எங்களிடம் ஏற்கனவே 15 கிட்டத்தட்ட 8-9 மந்திரிகள் வந்து அதிமுக இருந்து வந்தவங்க இங்க இருக்காங்க, நீங்க என்கிட்ட வாங்க, நாங்க வந்து எவ்வளவு கேவலமா ஒரு அமைச்சரை பற்றி அவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திட்டணுமோ அப்படி திட்டின ஆளுக்கே நான் வந்து மந்திரி பதவி கொடுத்து வச்சிருக்கேன். அவர் கொங்கு மண்டலத்துல இன்னைக்கு பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு, எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி, நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் உங்களிடம் வருகிறேன். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.